நம்ம நாட்டுல கீவுக்கு என்ன பஞ்சமாடா? மண்ணனுக்கு நிப்பாங்க, பாமாயிலுக்கு நிப்பாங்க, அரிசிக்கு நிப்பாங்க. ஐயா, இது என்னயா கீவுல நிக்கறாங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்கெல்லாம் அரசாங்கத்துல இருந்து நிலப்பட்டா குடுக்குறாங்க. அதுக்கு தான் இந்த கியூ. என்ன? வாங்கனே. ஏ, அது நம்மளுக்குல வேற யாருக்காவது இருக்கும். நம்மளும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம்ல. டேய், சொன்னா கேளுடா. நான் வாங்கனே. டேய், சொன்னா கேளுடா. டேய், வேணாம்டா. வாங்க. போய் நில்லு. அண்ணப்பன் வணக்கம். ஏய், காலையில இருந்து நிக்கறோம்ல. தெரியலையா? நாங்கலாம் எழுச்சி வாங்கலாம். ஏய், இங்க நில்லு. சொன்னா இல்ல, போய் இந்த பக்கம். வா வா. லைல இல்ல, நான் நிக்கறேன். ஐயா, நீங்க போய் ஜெயிலுக்கு போனீங்க? நான் ஜெயிலுக்கு போல. என்ன? எங்க அப்பா தான் போனாரு, அவர் செத்து போயிட்டாரு, எனக்கு கொடுக்குறாங்க. பாத்தியாடா, இவங்க அப்பனுக்கு இவன் கொல்லி கூட போட்டிருக்க மாட்டான். இவங்க அப்பன் செத்து இவனுக்கு நில வாங்கி கொடுக்குறான். இவங்க அப்பனுக்கு 6.5 அடி, இவனுக்கு 2.5 அடி. டேய், காலையில இருந்து ஒண்ணு சாப்பிடல, பசி தாங்க முடியல. வாடா, 2 இட்லி சாப்பிட்டு வரலாம். அண்ணே, இப்படி பசியை பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம பட்ட வாங்க முடியாது. போங்க. டேய், இதுக்கு வருதுடா, ஓடி போயிட்டு வந்துடுறா. நீங்க இதுக்கு போனீங்கன்னா அப்புறம் கியூல நிக்க முடியாது, அப்புறம் எனக்கு மட்டும் தான் பட்டா கொடுப்பாங்க. தாய் குலம் எல்லாம் கொஞ்சம் வேகமா நடங்கலாமா? ஓட மண்ட. அண்ணா, ஜெயிலுக்கு போனதை பத்தி கேவலமா பேசுனீங்களே, இன்னைக்கு பாத்தீங்களா நமக்கு பட்டா கிடைக்க போகுது. கிடைக்கட்டும், கிடைக்குது. அண்ணா, உங்க தலையிலே இவ்வளவு நிலம் இருக்கேன், அப்புறம் புதுசா எதுக்கு நிலம்? தரசா கிடக்குதே. இந்த நிலத்திலேயே நல்லா விவசாயம் பண்ணலாமே, அப்புறம் எதுக்கு என்ன நிலம்? ஓ, பேசாம வரமாட்டியா? போய படா புண்ணாக்கு. அப்பா, கிட்ட வந்துட்டா, நில கிடைச்சு. ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், ஐயா வணக்கம். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் நம்ம அரசாங்கம் நிலம் கொடுக்குதுங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஆனா உலகத்திலேயே எந்த அரசாங்கமும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நிலம் கொடுக்கறது இல்லைங்க. ஐயா, ஒரு சின்ன விண்ணப்பம், ஜெயிலுக்கு போனவங்களுக்கு நிலம் கொடுக்குறீங்களே, அத நஞ்சா எங்கள்ட்ட கொடுத்துருங்க, அத நாங்க ரெண்டு பேரும் சமமா பங்கு போட்டுக்கிறோம். ஆமா, இந்த நிலமெல்லாம் கொடுக்குறீங்களே, அது வந்து நஞ்சையா குஞ்சையா? ஆத்து பாசனமா ஏரி பாசனமா? ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே, குழா வச்சு கொடுப்பீங்களா? குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா? ஜெயிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுப்பான்னு சொன்னாங்க, நீங்க பலானு கொடுக்குறீங்களா? பேர் என்ன? பழனிசாமி. நானும் தாங்க. எந்த ஊரு? இதே ஊர் தானுங்க. தாலுகா? இதே தாலுகா தானுங்க. எந்த வருஷம் ஜெயிலுக்கு போன? போன மாசம்ங்க. போன மாசம்? எத்தனை நாள்? ஒரே நாளுங்க. சாயந்தரமா விட்டுட்டாங்க. தம்பி, சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போன சாய்களுக்கு மட்டும்தான் நிலம் கொடுக்கறோம்ப்பா, உங்களை மாதிரி கேடி பசங்களுக்கு என்னப்பா? அப்புறம் சீ படா, நான் அப்பவே சொன்னேன் நமக்கு எல்லாம் நிலம் கிடைக்காதுன்னு. இவ்வளவு பெரிய லைன்ல நிக்க வச்சு எனக்கு காலெல்லாம் வரைக்குது. என்ன ஒண்ணுக்கு போக விட்டியா? சீக்கிரம் டீ குடி குட்டியாடா. அது மட்டுமா, இந்த தேங்காய் தலையங்க மாங்காய் தலையங்கிட்ட எல்லாம் என்ன பேச்சு வாங்க வச்சுட்டியாடா? இந்த மாதிரி இந்த பகையா தலைய அறையா? அவன் இவன் பேசிருந்தா போலீஸ் கூப்பிட்டு உள்ள தள்ளிடுவேன். போயா. ஏடா, இப்ப எங்கடா என்ன கூட்டிட்டு போறேன்? இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம் வரப்போகுது, எல்லாம் நம்ம தொழில் விஷயமா தான் கூட்டி போறேன். சரி, பொட்டியும் கைமா என்னங்க இப்ப கூட்டி போறேன்? நம்ம கடைக்கட பாய்த்தா? ஏன், அந்த பாய் சங்கீதத்துக்கு நம்ம கூட்டு மாட்டாரா? அவருக்கு வர நேரம் இல்லையா? நம்ம போய் அங்க வாழ்த்து கொடுத்தோம்னா அவரும் கறியை வித்து மாதிரியா இருக்கும், நம்மளும் சொல்லி கொடுத்த மாதிரியா இருக்கும். நான் வரமாட்டா, நான் ஒரு சங்கீதம் வித்துவான், கறி கடைக்கெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன். அவர்கிட்ட நம்ம பணம் வாங்கியிருக்கோம், சொல்லி கொடுக்கல, அவர் அருவாலோட இங்க வந்துருவாரு. எவ்வளவு வாங்கிருக்க? 500 ரூபா. என்ன ரேஞ்சில பாடின வாய் இது? இந்த வாய 500 ரூபாய் கை கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் அடகு வச்சுடா. புரியுதுல? வாங்க. அடே குருதேவரா, வாங்க வாங்க வாங்க. வாடா, நீ வந்து உட்கார்ந்து வாசி. பாய், சொல்லுங்க. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எங்க பாடுங்க. நான் சொன்னது அந்த கறி இல்ல, அடி வயிற்றிலிருந்து வருமே அந்த கறி. அந்த கறி இந்த கறி ஒண்ணுதான். எங்க சொல்லுங்க. பாய், 1/2 கிலோ கறி கொடுங்க, கூடவே இறால் சேர்த்து போடுங்க. இத பாருங்க, கொஞ்சம் இருங்க, வியாபாரத்தை முடிச்சிட்டு வரேன். ஏண்டா, இந்த ஆளு இன்னைக்கு பூரா இந்த ஒரே ஆட்டை வச்சு வித்துட்டு இருப்பா, அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? நல்லா இருக்குடா. இப்பதான் ஒருத்தி வந்து 1/2 கிலோ கறி கொடுங்க பையன் கேட்டிருக்கா, அடுத்த வந்து கால் கறி கேப்பான், அதுக்கு அடுத்த கிட்னி கேப்பான், அதுக்கு அடுத்த மூளை இருக்கான்னு கேப்பான். இவங்களுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுத்தா ஏமா போயிடும். நல்லா இருக்குடா இன்னைக்கு சங்கீதத்தோட நிலைமை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, கடன் வாங்கிட்டு இருக்கோம்ல. குருவே, இப்ப ஆரம்பிங்க, முதல்ல நின்னு கோரி வரம ஆரம்பிச்சிருங்க. நின்னு கோடி? நின்னு கோடி வரணும், நின்னு கோரி வரணும்,
நேத்து மேடை போட்டு பாண்டீங்களே, இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிறீங்க? இனிமே உங்களுக்கு இங்க வேலை கிடையாது, போங்க. ஐயா, உங்களை எடுத்து நான் பாடுவேனாங்க, நான் நிரபராதிங்க. பாருங்க, பாட்டு பாடுறது இவன்தாங்க, நான் பாடலீங்க. அண்ணே, உங்களை சொல்றாரு. யார் சொல்றது? தந்தை சொல்றாரு. அந்த ஆள் சொல்லுவாரு, அதுக்காக நீங்க சொல்லுவேடா. நீங்க தான் காரணம். நீ தான் காரணம். இங்க வரல. நீ தான் இவன் தான். இவர் தான். இங்க வரல. பாருங்க, பண்ணையாரிங்க. பாடுவா, நான் வேலை செஞ்சு முக்கிட்டு இருக்க வேலை பாடுறான். டேய் நில்ல, டேய் பாடுவா, நில்லா, டேய் சொன்னா கேளு, டேய் ஓடாத, அலோக்கி நிர்மலா, ஓடாதடா, ஓடாதடா, நில்றா, டேய் டேய் நில்லு, ஒரு ஐஸ் கொடுப்பா. எனக்கு ஒரு ஐஸ் கொடுப்பா. ஐஸ் கொடுங்க. வட ஸ்டேஷனுக்கு. எதுக்குங்க என்ன பிடிக்கிறீங்க? டேய், பொறுத்தார் பூமையாடுவான்னு சொன்னல, போய் ஆண்டு வா. நீ தாடா. என்ன எதுக்கு பிடிக்கிறீங்க? அண்ணே, பொறுத்தார் பூமையாடுவாருண்ணே, வாங்க அண்ணே. சரி வாங்க, எல்லாரும் ஆண்டு வருவா. வாட ஸ்பீடா. ஐயோ, இங்க வருங்க. சபா, சரியான சந்திப்பு. என்ன தம்பி, செய்யறது எல்லாம் செஞ்சுட்டு சைலண்டா வர்ற, இதான் வேலை இல்ல? கைய விடு சார், நானே வரேன். விட்டுரு சார், அவன் ஜெயில் தெரியும், போயிடுவான். இப்படி எடுத்துட்டு போறாங்களே. வேற எப்படி எடுத்துட்டு போக சொல்ற? கால புடிச்சு தர தண்ணி எடுத்துட்டு போற, சந்தோஷமா இருக்குமா? எங்களுக்கு பின்னால் ஒரு வாயில் துணி வச்சு அழுது போடுறான் பாரு, அவனை நான் போறீங்க சார். கையெடுத்து கூப்பிடுறேன். என்னையா? கொஞ்சம் பேப்பரும் வச்சு எழுதுறதுக்கு ஒரு பேடும் பேனாவும் கொடுக்குறீங்களா? எதுக்காக நீ அவர்கிட்ட பேடும் பேனாவும் கேக்குற? புஸ்தகம் எழுத போறேன். புஸ்தகம் நீயே எழுதுற? பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஜெயில இருக்கும்போது புஸ்தகம் எழுதலையா? அவங்க எல்லாம் தலைவருங்க எழுதுறாங்க. ஏன், நான் தலைவராக மாட்டேனா? தலைவர நீ வேறையா தான் இருக்கிற. ஆமா, உன் புஸ்தகத்துக்கு பேர் என்ன? கம்பிகளுக்கு பின்னால் ஒரு கானக்குயில். அந்த கானக்குயில் யாருப்பா? நான் தான். அது தப்பு, அப்படி வைக்காத. நான் சொல்ற மாதிரி வை. சொல்லுங்க. கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு, அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள வந்திருக்காரு, சத்திய சோதனை புஸ்தகம் எழுத போறாரு. நீயே ஒரு சொறி நாய், ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயையும் பார்த்தா அந்த ஓரமா உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி, நீ புஸ்தகம் எழுத போறியா? பாக்கந்து பக்கம். ஏட்டையா, இவர் தொந்தரவு தாங்க முடியல, எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் வேற ரூமுக்கு மாத்துங்க. என்னது ரூம் மாத்தணுமா? ஏட்டா, இது என்ன லாஜா? அடிக்கடி ரூம் மாத்துறதுக்கு அவர்கிட்ட சொல்லி அவரின் ரூம் பாயா? வீட்டுல பொண்டாடி தொல்ல, இங்க வந்தா உங்க தொல்ல, ஹெட் ஆபீஸ்ல அதிகாரிங்க தொல்ல, இப்படி ஏன் ஆளாளுக்கு தொல்ல பண்றீங்க? ஏற்கனவே நான் நொந்து போறீங்க ஐயா. சரி சரி தம்பி, எல்லாம் இவனால வர்றதுப்பா. இவன் வெளியில இருந்தாலும் நமக்கு தொல்ல கொடுத்துட்டே இருக்கான், உள்ள வந்தாலும் தொல்ல கொடுக்கறான். இவன் ஒரு பெரிய மேதாவி மாதிரி, இவனால எப்பவுமே பிரச்சனை தான். இங்க பாரு, நீ ஒரு பாட்டு பாடுப்பா. தங்கராசு, உன் பாட்டுல எங்க நிலைமைய அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டியே. இத மேலிடத்துல சொல்ல, எங்களுக்கு நாதியே இல்லையே. எங்களுக்கு தான் இல்ல, எங்க பிரச்சனைய சொல்லி அமைச்சர்கிட்ட மனு கொடுக்காம இருந்தா நீங்க என்னடா அதுக்குள்ள பிடிச்சு உள்ள தள்ளிட்டீங்க? நீங்க எல்லாம் அமைச்சருக்கு கருப்பு கொடி காட்ட போறதால சொன்னாங்க. நாங்க எங்க கருப்பு கொடி காட்டுறது? இவரை தான் தூக்கி காட்டணும். நீங்க வந்து ரொம்ப சகப்பா. சுமாரா, நாங்க சொல்லலான்னு இருந்தோம், எங்களை பிடிச்சு உள்ள வச்சிட்டீங்களே. எங்களை வெளியே திறந்து விடுங்க, உங்க பிரச்சனையும் சேர்த்து நாங்க சொல்றோம். அப்படியா, கருப்பு கொடி காட்ட மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு தாராளமா வெளியே போங்க. அண்ணே, இவர் தானே போலீஸ். இல்லடா, இதாண்டா போலீஸ். அப்ப நம்ம ரெண்டு பேரும் கைதி. அண்ணே, சுமாரா, எழுதி தரேன், தொடங்க சார். சீக்கிரமா வேலையை பாருங்கடா. ஏய்யா, ஏனா
உங்களுக்கு இந்த பக்கம் வழி இல்ல அந்த பக்கம் வேலை எல்லாரும் இந்த பக்கம் தான் செய்யறாங்க நாங்க மட்டும் அந்த பக்கம் போய் என்ன வேலை செய்யறோம் வேலையா இங்க என்னடா உனக்கு வேலை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு இங்க வேலை கிடையாது போப்பா ஐயா இருங்க டேய் நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தமே அது சொல்றாரா ஐயா நீங்க தப்பா எடுத்து கூடாது கச்சேரி வாசிக்கிற கூப்பிட்டாங்க போனா புடிச்சு போட்டாங்க என்ன பண்றது மூஞ்சி பாருங்க சங்கீதத்துக்கு வேற ஏதாவது சம்பந்தம் இருக்கா அடுப்போது கூட தெரியாது ஆனா தபாலா வாசிக்கிறானா நான் சும்மா இருங்க நானாவது தபாலா வச்சேன் இவர் ஹார்மோனியா வச்சாரு நல்ல இல்ல குடிச்சிட்டு போயிட்டாங்க ஏண்டா நாயே நான் ஒன்ன சொன்னா பதிலுக்கு நீ என்ன சொல்லுமா நீ சொல்லலாமா நான் ஒன்ன என்ன சொல்லுண்டா ஐயா 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 இந்த நாயால உங்க அருமை தெரியாம உங்களை சப்பு சப்புன்னு அப்பிட்டையா அதெல்லாம் தெரியண்டா அவ்வளவு போகலாம் ஐயா ஏதோ பண்ணி கூட சேர்ந்த கண்ணு மாதிரி நாங்க ஜெயிலுக்கு போனோம் ஒரே நாள்ல திரும்பி வந்தோம் இப்ப எங்களுக்கு வேலை ஜெயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது போங்களா இருங்க அப்போ ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் திரும்பவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஆமா அப்ப எங்களுக்கு வேலை தர முடியாது எடற கையா எடற நாய இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் இவனுக்கு ஒரு வெள்ள வேட்டி வெள்ள சட்டை வெள்ள தலை வேற ஏயா இப்படி கடனுக்கு தின்னே உடம்பு வளர்க்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல ஆமாண்டா இந்த ஊர்லயே இவர்தான் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காரு இதுல நாங்க கடனுக்கு சாப்பிட்டு தான் உடம்ப வளர்த்துட்டோம் சாப்பிட்டது போண்டாட்டி என்ன சொன்ன அது ஊசி போனது ஊசி போன போண்டாவா அந்த ஊசி போன போண்டாவை தின்னு இந்த நாய் பண்ணி மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்குது நான் மட்டும் சாப்பிட்டேன் என்னது என்ன நீ சாப்பிடலாம் என்ன சொன்ன ஐயோ நீ போலீஸ் ஒளியாம் பாரு அந்த பெருச்சாய் மண்டையில சுடு தண்ணி புடிச்சு ஊத்தியா அப்ப நான் வரட்டுமா தம்பி வாங்க ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் தம்பி ஏங்க உங்களை அன்னைக்கு ஜெயில இருந்து விடுவிச்சேன் இல்லையா அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்க ஐயா அச்சிஜோ அதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா எதுக்குங்க என் சொந்த ஊரு அந்த தண்ணி இல்லாத காடு தான் போங்களேன் இங்க பாருங்க உன் தலைய பார்க்கும் போதே நினைச்ச உங்க ஊர் தண்ணி இல்லாத காடா தான் இருக்கும்னு சும்மா விளையாடாதீங்க தம்பி இவ்வளவு பெரிய மைதானத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நான் எப்படியா விளையாடாம இருக்க முடியும் ஏன் தம்பி ஒரு பந்தடு வீசி பாத்துறேன் சரி வரேன் தம்பி தம்பி ஒரே ஒரு நிமிஷம் சார் கேட்டு சார் கூப்பிட்டீங்களா ஒண்ணும் இல்ல என்னத்தான் உங்க புண்ணியத்துல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்க அடுத்து வர்றவங்களே கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல விட்டு வைங்க நான் பாத்துக்கிறேன் சரி வரேன் தம்பி ஆமா நீங்க போங்க இவர் பெரிய ஜில்லா கலெக்டர் இவர் பாத்துக்குவாரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் ஏ பண்ணி பேச்சுக்குன்னா எதை வேணாலும் பேசுறதா ஏன் தம்பி இல்ல அவர் என்ன ஊமையா என்ன எடுக்கிறதால நீ முந்திரி கொட்ட மாதிரி முந்திர ஏன் எங்களுக்கு வாய் இல்லையா இந்த மாதிரி வாயிலே ஊத்திடுவேன் ஏண்டா வேலை இல்லைன்னதுக்காக முதலாளின்னு கூட பார்க்காம கண்ணத்துல அரைஞ்ச இல்ல அன்னைக்கு விட்டுட்டேன்னு பாத்தியா இவனுங்களை விடாதீங்க சார் ஓஹோ எங்களை காட்டி கொடுத்தது நீங்க தானா ஆமா ஐயா எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்திருக்காரு ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்தா எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க அவரோட பாதுகாப்புக்காக உங்களை கைது பண்ணி உள்ள வைக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு என்னது அவர் பேசுறது இவனுக்கே புரியல ஏயா ஈரான்ல இருந்து ஒரு மந்திரி டெல்லிக்கு வந்ததுக்கு தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு மூலையில திண்ணையில் உட்கார்ந்து இருக்கிற எங்களையே அரெஸ்ட் பண்றீங்க ஒரு தடவை லிஸ்ட்ல வந்துட்டா நாட்டுல எது நடந்தாலும் உங்களை தான் கைது பண்ணுவோம் ஓஹோ தலைவருங்க ஊருக்கு போனா எங்களை வெளியே விட்டுருவீங்க மறுபடியும் தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை சுதந்திரமா வாழ விட மாட்டீங்களா ஐயா ஏயா கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் கலப்படம் செய்யறவன் எல்லாம் வெளியே விட்டுட்டு எங்களையா ஏன் உள்ள முடிச்சு வைக்கிறீங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம் சார் சும்மா இருக்கு சார் இவங்க இப்படித்தான்டா ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம் ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம் அங்க போனா நம்மளையும் பேச விடுறது இல்ல இவங்களும் வாயால பேசுறது இல்ல ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்து விளையாண்டு விளையாண்டு விளையாண்டுறாங்கடா ஐயா என் மேல எந்த தப்பும் இல்ல நான் எவ்வளவோ சொன்னேன் இவர் கேட்க மாட்டேன் டர் கைகால பாய்ச்சி இவன் நம்ம புதுசா ஒரு கதையை சொல்லி ரொம்ப குழப்பறானே நான் தான் சொன்னேன்ல ஆமா சொன்னேன் ஃபாரின் மந்திரிங்க வர்றாங்க அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நம்ம உள்ள முடிச்சு போடுறாங்க அது ஃபாரின் கேஸ் நீ இவர் அடிச்சது சொல்ற இது லோக்கல் கேஸ்ரா கொஞ்சம் சார் கொஞ்சம் ஏன் சார் ஒரு மனுஷன ஒரு தடவை சப்புன்னு அப்புனா என்ன தண்டனை ஜெயில் தண்டனை இன்னொரு தடவை சப்பு சப்புன்னு ரெண்டு தடவை அப்புனா அதே தண்டனை தான் அப்போ ரெண்டாவது தடவை அப்புனாலும் அதே தண்டனை தானா நின்னு கோரே வரணும் வரணும் கொடுக்காப்புல சஞ்சய் ஜோசப் ஐயா நான் பாருங்கடா பஸ் வர போகுது ரெடியா இருங்க குருவே குருவே வணக்கம் வணக்கம் ஆசீர்வாதம் பண்ணு குருவே வாங்க வாங்க என்ன குருவே ரெண்டு பேருக்கு என்ன சேர்ந்து ஆசீர்வாதம் பண்றியா குருவே இன்னும் வரை கத்துக்கிட்டேன்ல அதே சாதகம் பண்ணிட்டு இருந்தேன் மாசத்துல 4 கச்சேரி இவங்களா என் பக்கவாதிய கோஷிங்க இந்த பல பட்டறைகள்லாம் உனக்கு பின்வாசிப்பா ஆமா குருவே நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ல எல்லாம் உங்க தயவுதான் ஆமா நீங்க எங்க பிறப்பீங்க நாங்களும் கச்சேரிக்கு தான் வாத்தியங்களா காணும் பின்னாடி வருது
பாத்தீங்களா அங்கேயே இருக்குது இன்னொரு வித்தியாசம் நீங்க மேடை போட்டு வாசிப்பீங்க நாங்க உள்ள போனா அவங்க வாசிப்பாங்க நாங்க மேடை ஏறி வாசிக்கிறோம் நீங்க உள்ள போய் வாசிக்கிறீங்க ஆக ரெண்டு ஒண்ணுதான் சொல்லுங்க பிஸியா இருக்கீங்க இல்ல ஒரு கையில மல்லிகைப்பூ ஒரு கையில பிஸ்லரி பாட்டில் சுத்தமா இருக்கணும் இல்ல அம்மா ஏற்கனவே ரொம்ப சுத்தம் இல்ல பாய் அந்த பாட்டு கொஞ்சம் பாடுங்க ஏய் வேணாண்டா தொண்டை கட்டிக்கு போதே கேப்பமே சரி பாடுங்க நின்னு கோரே வரணும் இவன் திருந்தவே இல்லடா கையில கத்தி இருந்தா கொத்தி என் கையை எடுத்துருப்பான் நீ பாடு ஏண்டா நாய எங்கயோ கறி குத்திட்டு இருந்தவன்லாம் என் முன்னால நின்னு பாட ஆரம்பிச்சான்டா அவன் நேரம் இங்க வர சார்